சின்னம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க தொடர்ச்சியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைவரும் ஒன்றிணைஞ்சு தீய சக்தி திமுகவை எதிர்கொள்வோம், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. நீ முதலமைச்சரா வேட்பாளரா இருந்துட்டு போ, நீ என்ன பதவி வேணும் வாங்கிட்டு போ, கட்சியை ஒண்ணு சேர். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடக்க போது, பிஜேபி 39-1 ஜெயிக்க போதா? பிஜேபி கூட்டணி, நீ எத்தனை பேர் கூட்டணி போய் ஜெயிக்க முடியாது. எடப்பாடி கம்பெனி, நீ எத்தனை பேர் கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியாது. காரணம் என்னன்னா, தொண்டர்கள் எல்லாம் மன வெறுத்து போயிருக்கிறான். நான் எல்லா ஊர்களுக்கு சுற்றி வருவது உண்டு, அங்குள்ள மக்களுடைய விவசாயம் பார்ப்பான், தொழில் பண்ணுவான், ஆனா ஓட்டு போட்டா ரெட்டலை ஓட்டு போடுன்னு சொல்றான். அந்த ரெட்டலை வாக்கு இப்ப என்ன நிலைமை இருக்கு, நான் நோட்டா அவர் போட போறேன்னு சொல்றேன். யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம தனிச்சு தேர்தல் நிக்கிற திரு சீமான் ரொம்ப பெருமைப்படுது. மிகப்பெரிய ஒரு மில்லியனரும் கிடையாது. இந்த தேர்தல்ல இந்த சின்னத்தை முடக்காம இருந்தா கண்டிப்பா 2வது இடத்தை தக்க வச்சிருவாரு. எங்க ஊர் வந்து ஒரு சிறிய கிராமம், தேனி மாவட்டத்துல வாலிப்பார் என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல வந்து இப்ப போய் பாருங்க, இளைஞர் பூராமே சீமான் பக்கம் இருக்காங்க, போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. சின்னம் எப்போ, சின்னம் எங்கே, சின்னம் எங்கேன்னு போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. படித்த இளைஞர்கள் எல்லாமே வந்து சீமானுக்கு வாக்களிக்கிற போது, நீங்க என்னதான் சின்னத்தை முடக்கினாலும், தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுத்தாலும், அந்த சின்னத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பி முகநூல பதிவு பண்ணி ஒரு நாள் ரீச் பண்ணிட மாட்டாங்க. பாமகவுடைய நிறுவன தலைவர் அன்புமணி அவர்களும், அவருடைய தகப்பன ராமதாஸ் அவர்களும் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாம, எங்க பெட்டி கிடைக்குது, எங்க சீட்டு கிடைக்குது, எங்க ராஜ்யசபா எம்பி கொடுக்கறாங்க, மகனுக்கோ யாருக்கோ கொடுக்கறாங்களோ, அதுக்கு மட்டும்தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அண்ணாமலைய யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டுல என்னத்தை பண்ண அண்ணாமலை சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சா, நீ எஸ்பியா இருந்தவே ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்க ரகசியமா உன்னை அந்த வேலையை காலி பண்ணி வர வச்சு உனக்கு மாவட்ட மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்காக வேண்டி, தமிழனுக்காக நீ என்ன போராட்டம் பண்ண, உங்க வரலாறு எடுத்து சொல்லட்டும் அண்ணாமலை. டிஎன் மீடியா நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர், சசிகலா அணியின் ஆதரவாளர் தேனி கர்ணன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஐயா. இந்திய ஒன்றியத்துக்கான பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பாக கூட்டணி அமைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் அதிமுகவுடைய கூட்டணி, அவர்களுடைய வெற்றி வியூகங்கள் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும், அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கய்யா. இல்லை, அதிமுக தான் அணி, நீங்களே சொல்லிட்டீங்க. நான் வந்து சின்னம்மா அணின்னு சொல்லிட்டீங்க, ஓபிஎஸ் அணி, தினகரன் அணி, இப்படி பல அணிகள் இருக்கு. இப்போ எடப்பாடியும் ஒரு அணி தான், அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் சிட்டிங் எம்எல்ஏக்கள், புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள், புதிதாக நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், கூடி போன ஒரு 3000 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு ஒரு பொதுச் செயலாளர், அவர்கிட்ட அதிகாரம் என்ன அதிகாரம் இருக்குன்னு, சின்னத்தை பயன்படுத்தலாம், அலுவலகத்தை பயன்படுத்தலாம், கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தலாம், அதிமுக நான் தான் சொல்லிக்கலாம். அவ்வளவுதான் வந்து நீதிமன்றம் கொடுத்திருக்கு, தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. மக்களோ தொண்டர்களோ அவர்களுக்கு உரிமை கொடுக்கல. அப்படின்ற போது அதிமுக கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமியோட கம்பெனி கூட்டணின்னு சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான விடயங்களை நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அணியுடைய கூட்டணி எந்தவாக இருக்குன்னு கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான விடயங்கள் கண்டிப்பா சொல்றேன். அதிமுக தான் பிளவுபட்டு கிடக்கு. இல்ல, எடப்பாடி பழனிசாமியுடைய கம்பெனி கூட்டணி அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஆனாலும் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவராக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி கடந்த தேர்தலையும் ஏறத்தாழ 60 இடங்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறார். இந்த தருணத்துல அவரை அப்படி ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துறது சரியானதா? இல்ல, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் இன சமுதாய மக்களை தேர்தலுக்கு முன்னாடி அவசரமாக 10.5% இடஒதுக்கீடு தர்றேன் அப்படின்னு ஒரு ஆணையை வெளியிட்டு அந்த மக்களை ஏமாற்றி, அந்த திட்டத்தை நிறைவேற செய்யாம மக்களை ஏமாற்றி இருக்கிறார். அதுதான் அந்த ஒரு சீட்டிங். எப்படி சின்னம்மா அவங்க பதவி கொடுத்தாங்களோ, அவங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரிதான் அந்த மக்களை பயன்படுத்தினாரு. ஒரு சமுதாய ரீதியான ஒரு அரசியல் பண்ணி அந்த கொங்கு மன்றத்தில் பெருவாரியான வெற்றி பெற்றார், அது நம்ம ஒத்துக்கலாம். ஆனா அதுக்கடுத்து நடந்து முடிந்த தேர்தல் அத்தனை தேர்தலில் தோல்வி, தொடர் தோல்வி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை தவிர்த்த வேற எங்கேயுமே வெற்றி கிடையாது. அப்படின்ற போது மக்கள் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி கிடையாது, தொண்டருடைய ஆதரவு கிடையாது என்பதை நிரூபித்திருக்கிறார் அவர். அதனால எடப்பாடி பழனிசாமியை நம்பி சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வைக்க அச்சம்,
அச்சம். கடைசி வரை இப்பதான் வந்து தேமுதிக பேச்சுவார்த்தை அவர் முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற போது, தேமுதிக வந்து ஒரு காலகட்டத்தில் 10% வாக்குகளை வச்சதுதான். உண்மையிலே விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்துல வந்து அம்மா வந்து கூட்டணி நினைக்கும் ஒரு தொகுதி வாரியா 10,000 வாக்குகள், தொகுதி வாரியா 10,000 வாக்குகள் அவங்க பெற்றிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களோட நிலை என்ன தெரியுமா, தேமுதிகவோட நிலை கிளைக்கழகமே இல்லை, எல்லாம் பல கட்சியில மெரிசல் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு இயக்கத்தை தான் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப கூட்டணி சேர்த்திருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி இன்னும் எத்தனை இயக்கங்களை கூட்டணி வைத்தாலும் அவருக்கு தோல்வி முகம்தான், வெற்றி வர வாய்ப்பில்லை. ஏன்னா களப்பணியாற்ற தொண்டர்கள் தேவைப்படுகிறார்கள். களப்பணியாற்ற தேர்தல் என்ன, அது மனசுல வில்லணும், லெட்டர்ல ஜெயிக்கணும், வெறிகுண்டு வேலை செய்யணும். அது அம்மா காலகட்டத்தில் இருந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா தொண்டர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம உழைக்கக்கூடிய தொண்டர். இப்ப உங்ககிட்ட இருக்க முறை சந்தர்ப்பவாதிகள், இந்த முன்னாள் அமைச்சர்கள், இப்ப உள்ள எம்எல்ஏக்கள், இப்ப நீங்களும் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே சந்தர்ப்பவாதிகள், உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு ஜாலம் அடிக்கிறார். ஆனா தொண்டர்கள் அப்படி அல்ல, தொண்டர்கள் இரட்டை இலை சின்ன வெற்றி பெற வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க, அம்மாவின் நாம வாழ்கன்னு கோஷமிடுறாங்க, புரியுதுங்களா? அந்த ஆணிவேரான தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பிடிக்காம தான் அவருடைய கொங்கு மண்டலத்திலே தோல்வி அடைஞ்சார். போன இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மிகப்பெரிய தோல்வி, பாருங்க 60,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு போறாரு நம்ம காங்கிரஸ் வேட்பாளர். அப்படின்ற போது உங்களுக்கே தெரியும், அவர் எத்தனை கூட்டணி வச்சாலும் எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாலும் வெற்றிக்கின்ற இடமே இல்லை. இல்ல, அதனால பேசுறதுல இருந்து ரெண்டு கேள்விகள் இருக்குங்க. அதாவது ஒண்ணு, வன்னியர்கள் போன தேர்தலில் பாமக குறிப்பா அதிமுகவோட கூட்டணி அமைத்ததுனால தான் எடப்பாடியார் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கு அந்த 10.5 என்று எடப்பாடியார் அறிவித்ததால தான் தென் மாவட்டங்களில் வந்து அதிமுகவுக்கு வாக்கு வரல, அதிமுகவுடைய தோல்விக்கு அல்லது பின்னடைவுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா அதுவும் நம்ம ஒத்துக்கிறக்கூடிய விஷயம் தான். ஒரு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய ஜாதி வேதமற்று மதபேதமற்று பொதுவான ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும், அதுதான் முதலமைச்சர் அனைவருக்கும். அதிமுக வெற்றி வெற்றி போனாலும் அதிமுக காரணம் தான் நல்ல செய்யணும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்கு அவர் தான் முதலமைச்சர். அப்படின்ற போது ஒரு ஜாதி வாரி ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது எத்தனை ஜாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, பெரும்பான்மையான சமுதாயங்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்கள என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு ஒரு கள ஆய்வு பண்ணி அவர் செஞ்சிருந்தா கண்டிப்பா அது பிரச்சனையே ஆகாது. இப்ப வன்னியர்களுக்கு கிடைத்த இடம் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்து நம்ம தவறா நினைக்க முடியாது. அவங்க வெற்றி பெறணும், அவங்க உரிமைக்கு அவங்க போராடுறாங்க. ஆனா ஒரு முதலமைச்சராகப்பட்டவர் எத்தனை சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கணக்கிட்டு பார்க்காம மூடாந்தரமா முட்டாந்தரமா ஒரு விஷயத்தை செஞ்சதுனாலதான் அவங்களும் ஏமாற்றப்பட்டார்கள். அதுதான் எப்படி நாங்கள் எப்படி நம்பி ஏமாந்தோமோ எடப்பாடி பழனிசாமி, அது மாதிரி அந்த சமுதாய பெரும்பான்மையான சமுதாயம். அப்ப வந்து அது எடப்பாடியாருக்கு பின்னடைவு தானே, நீங்க எப்படி அதை வந்து பாமகவோட கூட்டணி அமைச்சதால்தான் எடப்பாடியார் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு கருத்து சொல்றீங்க? இல்ல அந்த நேரத்துல பாமகவுடைய கூட்டணி ஒன்று, அதுக்கடுத்தபடியா இந்த 10.5% இடஒதுக்கீடு அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது மாதிரி. நீண்ட காலமா ராமதாஸ் சொல்லிட்டு வர்றாரு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு, அப்ப எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டோன்னு ஒட்டுமொத்த வாக்குகள் விழுந்துச்சு. அது தோல்வியில் அடைஞ்சதுனால அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதே மக்கள் தோல்வியை கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தோல்வி கொடுத்தாங்களா? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாத்துலயுமே அவங்க தோல்வியை கொடுத்தாங்களே. அடுத்து இன்னொரு கேள்விங்க, அதாவது எடப்பாடியாரை தொண்டர்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு செய்யறீங்க. அப்போ தொண்டர்கள் புறக்கணித்தா அவங்க வந்து அடுத்து அவங்க ஓபிஎஸ் அணியிலேயோ அல்லது தினகரன் அணிக்கோ வரணும், அப்படி வந்திருக்கிறாங்களா? அப்படி வந்ததன் மூலமா பன்னீர்செல்வம் ஐயாவுடைய செல்வாக்கும் டிடிவி தினகரனுடைய செல்வாக்கும் இங்க உயர்ந்திருக்கா? இல்ல, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஊடகத்துல இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஊடக என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த மேல்மட்ட நிர்வாகிகளை ஒண்ணு சேர்ந்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களை ஒண்ணு சேர்ந்தது மாதிரி ஒரு பின்பத்தை கொண்டு வரீங்க. தொண்டர்கள் மனநிலை வேற. ஏன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க தேனி மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ் அணியில இருந்து எடப்பாடி அணிக்கு போயிட்டா ஒட்டுமொத்த தொண்டர்களும் போயிடுவானா? டிடிவி கட்சியிலிருந்து ஒருத்தன் மாவட்ட செயலாளர் எடப்பாடி அணிக்கு போயிட்டா அமமுகவுடைய தொண்டர்களும் போயிடுவானா? போக மாட்டான், அவவே அங்கதான் இருப்பான். ஏன்னா தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதான் இருப்பான். ஆனா வெறும் நிர்வாகத்தை மட்டும் மேல்மட்டத்தில் அந்த உங்களை வச்சு சம்பாரிச்சவன் பணத்தை வாங்கிட்டு நிறமாறக்கூடியவன் மட்டும் வச்சுட்டு ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வர முடியாதுல்ல தம்பி. அப்ப தொண்டர்கள் இருக்கிறாங்க, அது முழுக்க முழுக்க மூணு அணியா பிரிஞ்சு கிடக்குறாங்க.
அதனாலதான் சின்னம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க தொடர்ச்சியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைவரும் ஒன்றிணைஞ்சு தீய சக்தி திமுகவை எதிர்கொள்வோம், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து. எனக்கு ஒன்று வேணாம்ப்பா, என்னுடைய பிள்ளைகள் நீங்க என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து ஏத்துக்கூடிய பக்குவம் எனக்கு இருக்கு. நீங்க வாங்க பேசிக்கிறோம், நீ முதலமைச்சரா வேட்பாளரா இருந்துட்டு போ, நீ என்ன பதவி வேணாலும் வாங்கிட்டு போ, கட்சியை ஒண்ணு சேர்க்கணும். தொண்டர்கள் பரிதாப நிலையில் இருக்கிறாங்க, வேட்டி கட்டி வெளியில போனா யார் அணி, ஓபிஎஸ் அணியா, எடப்பாடி அணியா, இல்ல சின்னம்மா அணியா, அல்லது டிடிவி தினகரனும் அதே வேட்டி தான், அமமுக என்றாலும் அதே அதிமுக வேட்டி, அப்ப டிடிவி தினகரன் இப்படி கேட்கும் போது தொண்டர்கள் மனநிலை ரொம்ப பாதிச்சு போயிருக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த அனைவருமே சொல்லுவேன், நான் எடப்பாடி மட்டுமல்ல ஓபிஎஸ் அவர்களும் சரி டிடிவி தினகரனும் சரி, இவர்கள் செவிசாய்க்காத காரணத்தினால்தான் இன்னைக்கு மதவாத சக்தி இந்த அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை இழிவு பிடித்திருக்கிறது பாஜக மேடையிலே. இப்போ இந்த மூன்று அணியா பிரிஞ்சதுனால இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுக மிக வலிமை பெற்ற ஒரு கட்சியாக மாறி இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா, எங்க குடும்பத்துல பிரச்சனைன்ற போது எத்து வீட்டுக்காரனுக்கு எப்பயுமே அவனுக்கு நல்ல விஷயம் கிடைச்ச மாதிரி நினைப்பான், எங்க குடும்பம் முன்னேறி போனா அவனுக்கு பொறாமையா இருக்கும், நாங்க பிளவுபட்டு கிடக்கிற போது அது வந்து நாங்களா வந்து வழிவகுத்தது மாதிரிதான். அது என்ன சொல்ல வரேன், மக்களே ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, இப்ப திமுக ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்க போதே மக்களுடைய விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய நிர்வாகிகளே அந்த ஆட்சியை விரும்பாம இருக்கும் பொழுது நிறைய பார்த்துட்டோம், அப்ப மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வழிவகுத்தது யாரு, இந்த ஒற்றுமை இல்லாமை, எடப்பாடி பழனிசாமியோட சுயநலம், அதே ஓபிஎஸோட சுயநலம், அப்படிதான் சொல்லுவேன் நான். அப்ப இந்த சுயநலம் தான் மறுபடியும் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடக்க போது, பிஜேபினா 40-39-1-40 ஜெயிக்க போதா, பிஜேபி கூட்டணி, நீ எத்தனை பேரை கூட்டணி வை, ஜெயிக்க முடியாது. அதே போல எடப்பாடி கம்பெனி, நீ எத்தனை பேரை கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியாது. காரணம் என்னன்னா, தொண்டர்கள் எல்லாம் மன வெறுத்து போயிருக்கிறான், ஏன்னா அவனுக்கு என்ன ரெட்டலி வெற்றி பெற வேண்டும், அதிமுக அதிகாரத்தில் இருக்க வேண்டும். ஆனா நீங்க அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு உங்க சுயநலத்தை பயன்படுத்துங்க, எந்த சுயநலம் இல்லாம பொதுநலமா சிந்திக்கக்கூடிய தொண்டனுடைய கருத்துக்களை கேட்கல எடப்பாடி பழனிசாமி, அதனாலதான் அதிமுக இந்த அவல நிலைக்கு வந்திருக்கு. ஐயா, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு முறை பேசும்போது உங்களுக்கு நினைவில் இருக்கும், எனக்கு பிறகும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இயக்கம் வந்து வலிமையோடு இருக்கும் அப்படின்லாம் பேசினாங்க. அப்போ அந்த அம்மையார் அவர்கள் வழிகாட்டிய அந்த இயக்கத்தின் வழி வந்த தொண்டர்கள் இன்றைக்கு அவர்களுடைய அந்த பேச்சுக்கு, அவருடைய அந்த கனவுக்கு மாறாக கட்சியை சிதைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, அதுதான் சின்னம்மா தொடர்ச்சியா வந்து போயும் பாருங்க, சின்னம்மா நினைச்சா ஒரு 10 வேட்பாளர் நிறுத்தி அவங்களுக்கு தேவையான பண்டிதம் பண்ணி வெற்றி பெற செய்ய முடியாதா, அந்த வல்லமை அவங்ககிட்ட இல்லையா? இப்பவும் இந்த தேர்தலை விடுங்க, வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நாங்க அனைவரும் ஒன்றிணைத்து அதிமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சி கொண்டு வரும்னு சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா, உங்களைத்தான பதவி கொண்டு வர போறாங்க. அதனால இந்த சுயநலம் பிடித்தவர்கள் அம்மாவினுடைய அந்த கொள்கையை பின்பற்றினாங்களா இல்லையே, அம்மா என்ன சொன்னாங்க இறப்புக்கு முன்னாடி, இனி அதிமுக இருக்கும் வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய நாற்காலியை பாதுகாக்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய கால்களை வருடி கொண்டு அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டுதான் இருந்தார், நல்லா அவனை புரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரியும் நினைக்கிறேன். அதே போல ஓபிஎஸ் அப்படித்தான் இருந்தார். இப்ப டிடிவி தினகரனும் பாஜகவுக்கு அடிபணிஞ்சுதான் இருக்கிறார். இதெல்லாம் வந்து தொண்டர்கள் அதுதான் தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க, இது என்னடா அம்மாவின் பேரை சொல்லிக்கிட்டு அம்மாவினுடைய பேரை களங்கப்படுத்துறாங்களே, எங்களெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்துக்கு உண்டாக்குறாங்களே அப்படின்னு தொண்டர்கள் அங்கங்க அவங்க வந்து சொல்ல முடியாட்டி கூட, வெளியே சொல்ல ஊடகத்துல சொல்ல முடியாட்டி கூட அவங்களோட முகநூல் பதிவுகளும் அவங்க பேசுற பேச்சு நம்ம காண முடியுது. கள ஆய்வு, நான் வந்து கிராமத்துல இருக்கிறேன், தேனியில் இருக்கிறேன், நான் எல்லா ஊர்களுக்கும் சுற்றி வருவது உண்டு, அங்குள்ள மக்களுடைய விவசாயம் பார்ப்பான், தொழில் பண்ணுவான், ஆனா ஓட்டு போட்டா ரெட்டலைத்த ஓட்டு போடுன்னு சொல்றான், அந்த ரெட்டலை வாக்கு இப்ப என்ன நிலைமை இருக்கு, நான் நோட்டாவுக்கு போட போறேன்னு சொல்றேன், புரியுதுங்களா? அந்த நிலைக்கு கொண்டு போனது யாரு, இந்த சுயநலவாதிகள் தான். இந்த சுயநலவாதியை திருந்தும் வரைக்கும் திமுக அதிகாரத்தில் இருந்து கொண்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த தேர்தலில் எடப்பாடியார் தனித்து பெரும்பாலும் ஒரு பெரிய வலிமையான கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறார், அதனால் இந்த தேர்தலில் எடப்பாடியார் ஒரு வலிமை மிக்க தலைவராக நிச்சயமாக மாறுவார் அப்படின்னு சொல்லப்படுது, உங்கள் கருத்து என்ன? அதிகாரம் கையில் இருக்கும் பொழுது, அதிகார பலம் கையில் இருக்கும் போது, ஓபிஎஸ் கூட இருக்கும் போதே வந்து ஒரே ஒரு இடம் தேனி தொகுதியை வெற்றி பெறுவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வாரணாசிக்கு பயணம் சென்றார். தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த இடம் தேனி தொகுதி வெற்றி பெறுவதற்கு வாரணாசிக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு குழப்பமாயி போச்சு, வாரணாசியில போய் ஐயா மோடி அவர்களை பாதம் முடிஞ்சு உட்கார்ந்தாங்க, எப்படியா நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு அது நடந்து முடிந்த கதை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெப்பாஸ்டா
வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எடப்பாடி கம்பெனியும் சரி, ஓபிஎஸ் நடத்தக்கூடிய வேட்பாளர் ஓபிஎஸ் தேர்தலை சந்திக்கிறாரு என்னன்னு தெரியல. தினகரனும் சரி, இரண்டு இடங்களை அவர் வந்து பிஜேபி ஆதரவோடு அவர் நிற்கிறாரு, அந்த கூட்டணியில இருந்து நிற்கிறாரு. எங்களை பொறுத்த அளவுக்கு இங்க மதவாத சக்தி செல்லுபடியாகாது, ஜாதியவாத சக்தி செல்லுபடியாகாது. அவர் ஜாதியவாத ஜாதியவாதம் மதவாதம் சேர்த்து தான் இது வரைக்கும் அவர் வந்தார். இப்ப மட்டும் புதுசா நாங்க பிஜேபியோட கூட்டணி இல்லை யாரோட கூட்டணி இல்லைன்னு அவர் நின்றாலும், அவருக்கு உருத்தா வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்களோ வாக்களிக்கக்கூடிய தொண்டர்களோ பொதுமக்களோ அவரை பார்த்து வெறுக்கிறாங்க, அவரை பிடிக்கல. அதனால அவரும் வந்து அவருடைய வேட்பாளர்கள் தமிழகத்தில் அடையாளம் பார்க்க முடியாது. இப்ப தேனியில ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க, எடப்பாடி டீம்ல நானும் அதிமுக அவரை இருக்கிறேன், அவர் யாருன்னு எங்களுக்கே தெரியல, புரியுங்களா? ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாங்க, அப்ப அவர் யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு நபரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளே முன் வரல தேர்தல. அவர் அவர் போட்டிருக்க அத்தனை வேட்பாளர்களுமே புதிதாக போட்டாங்க, வேற அவங்க எல்லாம் வந்து வலுக்கட்டாயமா, புரியுதுங்களா? அதனால இது வந்து ஏதோ சாக்கு போக்கு இந்த தேர்தலை கழிச்சு விடுவோம் அப்படின்னு எடப்பாடியோட முடிவு. அதே மாதிரிதான் அண்ணன் தினகரன் வந்து நான் நிபந்தனையற்ற ஆதரவுன்ட்டு, ஏன்னா தினகரனுடைய பலம் எங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல நான் பயணிச்சவன். அவர் எல்லா இதுதான் தமிழகம் முழுக்க கிழக்கிழம கொண்ட ஒரு இயக்கம் அதிமுக அடுத்து அதுதான், பிஜேபி கூட கிடையாது வேற எந்த இயக்கத்துக்கும் தமிழகம் முழுக்க பிஜேபி அதிமுக அதிமுக அம்மா மக்கள் இந்த மூணுக்கு தான் தமிழகம் முழுக்க கிழக்கழகம் இருக்கு. அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் என்னன்னு தெரியல, நாங்க ஒரு சீட்டு கேட்டா ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் நீங்க தனிச்சு நின்று ஜெயிக்க உங்களுக்கு தெம்பு இல்லையா, திறன் இல்லையான்னு கேட்டேன். அதான் நான் என்ன சொல்றேன், மக்கள் தொண்டர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. திமுக ஒரு மாபெரும் வெற்றி அடைய போது, அந்த வெற்றியை நம்ம பாராட்ட முடியாது, அது மிகப்பெரிய மனவேதனையா இருக்கிறது. ஒரு திமுகவை வெற்றி அடையும் அப்படின்னு அதிமுகவை சார்ந்தவர் சொல்வது ஒரு பெரிய விந்தையாகத்தான் இருக்குது. சரி, இருக்கு மனவேதனை, மனவேதனை இல்ல, நான் மனவேதனையோட சொல்றேன், நான் இப்ப மனவேதனையோட சொல்றேன், நான் அதை வந்து பெருமை சொல்ல முடியாது. வெற்றி அடைய வழிவகுத்துட்டாங்க அவங்க, அப்ப எங்களுடைய மனவேதனை இருக்குமா தெரிஞ்சு, அதனால வெற்றி வெற்றி அடைய போறவங்க வெற்றி தான் சொல்ல முடியும். நாங்க பிளவுபட்டா ஒரு நான் என்ன சொல்ல, ஒரு ஒவ்வொரு தொகுதி வாரியும் நாங்க பிளவுபட்டு நிற்கிற போது திமுக ஈஸியா ஜெயிச்சு வந்துடும். அப்ப 40 தொகுதியில திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இனிமேல இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகும் இவர்கள் புத்தி தெளிஞ்சு வர்றாங்களான்னு பார்ப்போம். சின்னமா அவங்க அமைதி காக்கிறாங்க. ஆனா இந்த 3 ஆண்டுகள்லயே வந்து தமிழ்நாட்டுல திமுக மீது மிகப்பெரும் மக்கள் ஒரு பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை அதிமுக சரியாக பயன்படுத்த தவறுது அப்படின்ற குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, திமுகவை திமுக காரணம் விரும்பாத நேரத்துல இன்னைக்கு எங்களுடைய பிளவுகள், எங்களுடைய பிளவு தான் அவருக்கு வழிவகுக்குது, திமுகவுக்கு எங்களுடைய பிளவுகள் தான். இவருடைய சுயநலத்தை விட்டுட்டு பொதுநலமா இவங்க என்னைக்கு சிந்திக்கிறார்களோ அன்னைக்கு மக்கள் அதிமுகவுக்கு ஆதரிப்பார், அதுல இந்த மாற்றம் இல்லை. ஏன் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்குது, ஆனால் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவருடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரைடு வந்திருக்குது. தொடர்ந்து பாஜக இடி ரைடு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா அமைச்சர்களையும் மிரட்ட பார்க்குதா? எங்க யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம அவர் தனிச்சு தேர்தல் நிற்கிற திரு சீமான் ரொம்ப நான் பெருமைப்படுவேன். மிகப்பெரிய ஒரு மில்லியனரும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு சினிமா டைரக்டர், ஒரு சின்ன திரைப்பட நடிகர், ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். எங்களுக்கு யாருடைய கூட்டணி, மக்களுடைய கூட்டணி இருந்தால் மட்டும் போதும், நாங்க ஓட்டு பிச்சை கேட்கிறோம், நாங்க பணம் செலவழிக்க மாட்டோம், பணம் கொடுக்க மாட்டோம், உங்களை காப்பாத்தினா காப்பாத்துறதுக்கு நாங்க வர்றோம், ஆனா நீங்க முடிஞ்சா ஓட்டு போடுங்கன்னு அவர் ரொம்ப வந்து ஒரு உணர்வுபூர்வமா பேசுறாரு. அவருக்கு தமிழகம் முழுக்க பரவல வாக்கு சதவீதம் இருக்கு. இந்த தேர்தல்ல இந்த சின்னத்தை முடக்காம இருந்தா கண்டிப்பா 2வது இடத்தை தக்க வச்சிருவாரு திரு சீமான் அவர்கள். ஏன்னா நம்ம பொதுப்படையான அரசியல் பேசுவோம், ஏன்னா எங்க அணிதான் பிரிஞ்சு கிடக்கு. 2வது இடத்தை யார் தக்க வைப்பான? பிஜேபி அல்ல, சீமான். ஆனா அந்த சின்னத்தை முடக்கிருக்கு பாருங்க, எங்க பம்பர் சின்னத்தை முடக்கல, குக்கர் சின்னத்தை முடக்கல, அதுக்கடுத்தபடியா நம்ம முரசு சின்னம், அது என்னது அவங்க சின்னத்தை, எந்த சின்னத்தையும் முடக்கல. ஏன் வந்து சீமானுடைய சின்னத்தை மட்டும் முடக்கிருக்காங்க அப்படின்னா, அதுதான் சொல்ல வர, முழுக்க முழுக்க பாஜக அனைத்து துறையும் தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் என்பது சும்மா ஒரு வெளிவேசம், முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. அதையே மீறி போனா மிஷின் அந்த அவங்க சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க சீமான் வந்து 2வது இடத்துக்கு கூட அவர் சின்னத்தை முடக்காம இருந்தா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி,
அப்போ அந்த அச்சத்துல தான் சீமானை பின்னுக்கு தள்ளி பாஜக அந்த ரெண்டாவது இடமோ அல்லது மூன்றாவது இடத்துலயோ வாக்கு சதவீதத்தில் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குது, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது அப்படின்னு இவங்க காட்டுறதுக்காக இது போன்ற வேலைகளை செய்யறாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் குறுக்கு வழின்னு சொல்லுவது. ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காம அவங்கள சின்ன எப்படி அதிமுகவை சின்னபண்ணமாக்கி கூறுபட்டு வைத்திருக்கிறார்களோ இந்த பிஜேபி, அதே மாதிரிதான் பாவம் சீமான் அவர்களை சின்னத்தை முடக்கி அவங்க தொண்டர்களை குழப்பலன்னு பாக்குறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு எங்க ஊர் வந்து ஒரு சிறிய கிராமம், தேனி மாவட்டத்துல வாலிப்பார் என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல வந்து இப்ப போய் பாருங்க, இளைஞர் பூராமே சீமான் பக்கம் இருக்காங்க, போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. சின்னம் எப்போ, சின்னம் எங்கே, சின்னம் எங்கேன்னு போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க அந்த கிராமத்துல கூட. அப்ப ஒரு குறிப்பிட்ட படித்த இளைஞர்கள் எல்லாமே வந்து சீமானுக்கு வாக்களிக்கிற போது, நீங்க என்னதான் சின்னத்தை முடக்கினாலும் தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை, அதான் சொல்ல வரேன், வாட்ஸ்அப்ல அனுப்பி முகநூல பதிவு பண்ணி ஒரு நாள் ரீச் பண்ணிட மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன், இது மாதிரி அடக்குமுறையை கையில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதெல்லாம் இது சுதந்திர நாடுன்னு சொல்லவே முடியாது. ஆனா மக்கள் பிஜேபிக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்க, அது ஆனா நியாயமான தேர்தல் நடக்கணும். இந்த மிஷின் கோளாறுலாம் பண்ணுனா கண்டிப்பா அது மக்கள் ஏத்துக்கிற மாட்டான். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒருவேளை பாமக அதிமுகவோடு எடப்பாடி அடியோடு சேர்ந்திருந்தால் அது வெற்றி கூட்டணியாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாமகவோட நல்லா புரிஞ்சுக்கங்க, பாமக வந்து அதிமுகவில் சேர்ந்தாலும் ஜீரோ தான், இப்ப பிஜேபியில சேர்ந்ததுனாலையும் ஜீரோ தான். என்ன காரணம் அப்படின்னா, பாமகவுடைய நிறுவன தலைவர் அன்புமணி அவர்களும் அவருடைய தகப்பனார் ராமதாஸ் அவர்களும் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாம எங்க பெட்டி கிடைக்குது, எங்க சீட்டு கிடைக்குது, எங்க ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க மகனுக்கோ யாருக்கோ கொடுக்குறாங்களா, அதுக்கு மட்டும்தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த 10.5% இடஒதுக்கீடு இப்படி ஆகி போச்சே, இந்த நிபந்தனை யார்கிட்ட வைக்கிறது கிடையாது. அதனாலதான் காடுவெட்டி குருவோடைய அவருடைய வாரிசு எல்லாம் வந்து முந்தானத்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுப்பது உண்டு. அவங்களுடைய எங்களுடைய சங்கத்தை வச்சுதான் அந்த கட்சிங்க, எங்களுடைய சங்கத்தை ஜாதி சங்கத்தை வச்சு அந்த கட்சியை இப்ப எங்களை கலந்தாய்வு பண்ணாம அவங்க கண்டிடத்துல கூட்டணி வைக்கிறாங்க. அதனால மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் அவருடைய கூட்டணி, அவர் எந்த கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கூட்டணி தோல்வி அடையும்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படின்ற போது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாருன்னா, பாஜக கூட்டணி சேர்ந்தாருன்னா 10 சீட்டு வாங்கினா 15 சீட்டு வாங்கினாலும் தோல்வி தோல்வி தானே. பாஜகவுடைய கூட்டணியில இப்ப ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரன் பாமக இந்த மாதிரியான கட்சிகள் இணைந்திருக்குது, பாஜகவுடைய அந்த வெற்றி வாய்ப்பு எப்படிங்க? முழுக்க முழுக்க ஜீரோ தான். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பாஜக கூட்டணி மக்கள் விரும்பாத ஒரு கூட்டணி. அந்த மதவாத சக்தி, இப்ப மோடி ஐயா வந்தாரு, பாரத பிரதம் எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த மேடையில நம்ம அன்னைக்கு நடந்த அந்த கூட்டணி கட்சி மேடையில பார்த்தோம், 10 ஆண்டுகளாக பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கிறது, மத்திய அரசு இந்தியாவுக்கு முழுக்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கு அதை சொல்லாம, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, இங்க அந்த மாதிரியுமே இந்த மாதிரியுமே அப்படின்னு இந்த ஒரு மத வெறியை தூண்டுறது மாதிரி, ஒரு மத வழிபாடு பண்றது மாதிரி, ஒரு மதமேற மாதிரி தான் பேசிட்டு போனார். அவர் ஏன், அவர் செஞ்ச சாதனை இருந்தா சொல்ல வேண்டியதானே, தமிழக மக்களுக்கு இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கேன், கச்சத்தீவை மீட்டி கொடுத்துட்டு இலங்கை தமிழர்களை காப்பாத்தி எதாவது ஒண்ணு சொல்லுங்க, இலங்கை மீனவர்களை காப்பாத்து எது இருந்தா தானே சொல்ல போறாங்க. தமிழருக்கு எதிரான ஒரு இயக்கம்னா அது பிஜேபி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால சொல்ல முடியாது, வந்து ஒரு மதவெறியை தூண்டிட்டு போறானுவ, அதுக்கு இவங்க எல்லாம் அடிபணிஞ்சு நிக்கிறானுவ, அததான் மக்கள் வெறுத்து நிக்குது. அதான் சொல்ல வரேன், திமுகவுக்கு வழிவகுத்தது யார், இவர்கள் தான், இந்த பாஜக கூட்டணி எடப்பாடி கம்பெனி இவங்க தான். அதனால மக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த ரெண்டு பேர்த்தையும் ஏத்துக்கிற மாட்டாங்க. இல்ல, நீங்க பிஜேபி வந்து அவர்களுடைய சாதனையை சொல்லலன்றீங்க, ஆனா அண்ணாமலை அவர்கள் கடந்த கால மேடைகள்ல மிக விரிவாக மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார் அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. என்ன திட்டங்களை சொல்லுங்க, என்ன திட்டங்கள் சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள மத்திய அரசு என்ன நடந்தது, நீங்க ஒரு ஊடகவியலாக சொல்லுங்க, என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு? மக்கள் விரோத திட்டம் தான், மக்கள் விரோத திட்டம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்து அமல்படுத்துற திட்டம் எல்லாம் மக்கள் விரோத திட்டம். சரி, ஒரே ஒரு விஷயம், இந்த NIA சட்டம், வெளிநாட்டு வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மக்கள் அங்கே கொடுமைப்படுத்துற அவர்களை இந்தியாவுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன், இந்த இலங்கையில பாதிச்சிருக்க தமிழர்களுக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா? ஏன் அவங்களுக்கு இந்த தாயகமான தமிழ்நாடு தாயகம், அவங்களுக்கு அவங்கள மட்டும் ஏன் பிரிச்சு பார்த்தாங்க? அப்ப இது தமிழருக்கு எதிர்கட்சி தானே, தமிழ் விரோத இயக்கம் தானே இது, சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் சேர்க்கிறீங்க, அங்கிட்டு இருக்க அந்த வடமாநிலத்துக்கு பஞ்சாபுக்காரன் அவன் இவன் எவ்வளவு, இந்த தமிழ்நாட்டுல அண்டை நாடான அங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் சிங்களவன்,
அங்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியான தமிழர்களை அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம், பல ஆண்டுகள் அகதியா இருக்க அவனுக்கு குடியுரிமை கொடுப்போம், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க அகதியாவே இன்னும் ஏன் அது ஏன் அது அந்த லிஸ்ட்ல அதை மட்டும் எடுத்துட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து தமிழ் விரோதிகள் தானே? இல்ல, தமிழ் விரோதிகள் அப்படின்னு பாஜகவை சொல்றீங்க, ஆனாலும் தமிழ்நாட்டுல பாஜக இப்போது அசுர வளர்ச்சியை பெறுது அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க. இந்த தேர்தலில் பாஜக பெறும் வாக்கு சதவீதத்தை எட்டும். இல்ல, ஒரு விஷயம் பெருமை பேசிக்கலாம், அந்த கட்சியோட தலைவர் பெருமை பேசிக்கலாம், நாளைக்கு வாக்கு சதவீதத்தை எண்ணும் போது மாப்பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த மாப்பிள்ளைகளுக்கு இந்த மதவாத சக்திக்கு வாக்கு எண்ணும் போது தெரியும், எந்த அளவுக்கு எத்தனை வேட்பாளர்கள் டெப்பாஸ்ட் இழந்து போறேன்னு தெரியும். அது வரைக்கும் சொல்றோம்னு சொல்லிட்டு போறான். அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை, ஆமா வருவாரு, வந்தவன முதலமைச்சராகணும், அடுத்து பாரத பிரதமராகணும், இவங்க கனவை பாருங்க. அண்ணாமலையை யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டுல என்னத்தை பண்ண அண்ணாமலை சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சா? நீ எஸ்பியா இருந்தவே ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்க ரகசியமா உன்னை அந்த வேலையை காலி பண்ணி வர வச்சு உனக்கு மாவட்ட மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்காக வேண்டி தமிழனுக்காக நீ என்ன போராட்டம் பண்ண? உங்க வரலாறு எடுத்து சொல்றான் அண்ணாமலை சொல்லுவா பாப்போம். இல்ல, இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்காக ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கு, வரலாறு இருக்கு. அண்ணாமலைக்கு என்ன வரலாறு இருக்கு? என்ன வரலாறு இருக்கு? கர்நாடகாவில போய் காவிரி இஷுவை பத்தி நான் பேச மாட்டேன், நான் பியூர் கன்னடன்னு சொல்லியிருந்தானே, இங்க வந்து என் நாடு என் மக்கள் நடமையின போனப்பல மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவானா? இங்க உள்ள இயக்கங்கள்லாம் திராவிட இயக்கங்கள் உடச்சி எரிஞ்சிட்டு மதவாத சக்தியை கொண்டு வந்து நீ முதலமைச்சர் ஆண்டு ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்கே, அது ஒரு காலத்தையும் செல்லாது. டிஎன் மீடியா நேயர்களுக்காக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க. நன்றி தம்பி, நன்றி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன். வணக்கம்.